முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜி5ல பாருங்க, இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. இங்க பாருமா, உங்க அம்மாவை போலீஸ் கூட்டிட்டு போயிடுச்சுமா. பெரிய மருமக இவதான் போலீஸ நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா. இப்பவே நீ என் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர, வந்து அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லணும். எதுக்காக நீ என்ன இப்படி பாத்துட்டு இருக்க? நீ என் கூட வான்னு சொல்ற இல்ல, என்ன பண்றீங்க? கைய விடுங்க. ஒரு நிமிஷம், யாருக்கிட்ட கேட்டு நீ சரளாண்டி அரெஸ்ட் பண்ண வச்ச? ஏன் பண்ண? செல்லின் ஒன்ட தான் கேக்குறேன், எதுக்காக சரளா ஆண்டிய நீ அரெஸ்ட் பண்ண வச்சனு சொல்லு. இதுக்காக தான், இதுக்காக தான் நான் என் பிரெக்னன்சியை உங்ககிட்ட சொல்லாமலே இருந்தேன். நீங்க எப்ப பார்த்தாலும் மத்தவங்களே நம்புறீங்க, அவங்கள பத்தி யோசிக்கிறீங்க, என்ன பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கிறதே இல்ல. செல்லின் என்ன ஜட்ஜ் பண்றதுக்கு முன்னாடி நீ என்ன பண்றன்னு கொஞ்சமாவது நீ யோசிச்சிருந்தேன்னு வையேன். இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காங்க. சிம்பிளா உங்ககிட்ட சரளா ஆண்டிய எதுக்காக அரெஸ்ட் பண்ண வச்சேன்னு கேட்டேன், அதுக்கான பதில மட்டும் என்கிட்ட சொல்லு. எதுக்கு என்ன? உங்களோட சரளா ஆண்டி என்னோட உங்களோட இந்த குடும்பத்தோட முதல் வாரிச கொல்ல ட்ரை பண்ணாங்க. நீங்க கேட்டது கரெக்ட் தான், சரளா ஆண்டி கொண்டு வந்த லட்டுல விஷம் இருந்திருக்கு. நான் அந்த லட்டு சாப்பிட்டுட்டேன், ஆனா அது சாப்பிட்டதுக்கு அப்புறமா எனக்கு உடம்பு முடியாம ஆயிடுச்சு. நம்ம குழந்தையுடைய உயிரை போயிருக்கோம் இல்லங்க. நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன், எனக்கு உடம்பு சரியில்லாம இருக்குன்னு சொன்னா நீங்க கேட்கவே இல்ல. ஆனா நீங்க அந்த சரளாண்டிய தான ரொம்ப நம்புவீங்க. நான் இந்த வீட்டு மருமக, ஆனா என்ன யாருமே நம்பல. உங்களுக்கு என் மேல பாசம் இருக்குன்னு நீங்க சொல்வீங்கல்ல, கஷ்டத்துல எனக்கு துணையா இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா யாருமே அதை பண்ணல. என்னோட புருஷனே எனக்கு துணையா இல்ல. பாட்டி நீங்க நீ சொல்றது கரெக்டா தான் இருக்கும். முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜி5ல பாருங்க, இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க.